ஆத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல, எங்க வயலும் காஞ்சி போச்சு, வாழ்க்கையும் காஞ்சி போச்சு. கடன் மேல கடன் கொடுத்தவன் கொடுத்த காசுக்கு பொண்டாட்டியை கேட்கிறான், மானம் போயிடுச்சு. அதான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறேன். கொடுக்கறது வாக்குறுதி, ஆனா போடுறது வாய்க்கரிசி. இலவச மின்சாரம் எங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கல, அதுக்கு பதிலாக எங்க வாழ்க்கையை பறிச்சிடுச்சு. எங்களோட மரணம் அரசாங்கத்தோட கண்ணை திறக்கட்டும். எங்க மரணத்துக்காக இலவச மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்த விரும்பல. அதுக்கு உண்டான கரண்ட் செலவு 3.50 ரூபாய் இதோட வச்சிருக்கோம். நீங்க ஓகேனா தான் இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பவர் ஓகேனா எனக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பீங்க சார்? அது டோட்டல் வேல்யூவில் 25% தரேன் சார். இது ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். சரிங்க. சென்னைக்கு போன உடனே ஃபைலில் கையெழுத்து போட்டு ஒரு சின்ன அன்பளிப்பு சார். கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கலாமே. ஏன் வாங்கிட்டு யோசிக்கலாமே? அது இல்லை சார், ஸ்டேட்டில் ஆல்ரெடி பவர் ப்ராப்ளம். ஐயோ, நான் பவரில் இருக்கமா தான் அதை வாங்க முடியும். நீங்கள் கொடுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது நல்லது, வாங்க வாங்க சார். கிளம்பலாமா? எங்கேயா? பக்கத்தில் சூரியப்பட்டை கிராமத்தில் ஒரு குடும்பம் இலவச மின்சாரம் கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. போயிட்டு வந்துடலாம் சார். ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும், அரசியல் பண்ண மாதிரியும் இருக்கும். யோ, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கியா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் அனுப்பிச்சுறேன், நீங்க ஆரம்பிங்க தலைவர். கரண்ட் ஆஃப் பண்ணது. ஏய், லைட்டா போடுங்கடா. யாரா காவலுக்கு நல்லா வாங்கிறா போனா? நல்ல வேலை லைட்டர் இருக்கு. யாரா நீ சொல்றா? யாரா நீ? யாரா நீ சொல்லு. விவசாயத்துக்கு மின்சாரம் தர மாட்டேன். சுத்திக்கோ, அந்த குடும்பம் எப்படி உயரால சுத்தி செத்து போனாங்களோ அதே மாதிரி சுத்திக்கணும். கரண்ட் வேணும், வாக்கு மூலம் வேணும், நீ பண்ண தில்லு முள்ளெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1000 பேரை கொண்டுட்டு வாழணும்னு நீ நினைக்கிற, உன்னை கொண்டுட்டு 1000 பேரை வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சொல்றான் சொல்லு, நீ பண்ண அயோக்கியத்தனத்தை ஒண்ணு விடாம சொல்லு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்களால அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாங்களே இலவசமா செய்யறங்கிறதெல்லாம் நாங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாத்தான் மக்கள் எங்களுக்கு ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. விவசாயி செத்து போனதுக்கு நாங்க தான் காரணம். நான் வேணா செத்து போன விவசாய குடும்பத்துக்கு அரசாங்க நிதியிலிருந்து 2 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். இனிமே இப்படி எதுவும் நடக்காது. என்னை விட்டுரு, சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு விட்டுருப்பான். நல்ல போல இருக்கு, அதே விட்டுட்டான். குளமங்கலம் தொகுதி வேட்பாளர் கந்தனை தொடர்ந்து
மின்சாரத்துறை அமைச்சர் சோமசுந்தரம் கொலை செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இந்தியா முழுவதிலும் இருக்கும் செல்போன்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது. என்னையா சார், நேற்று செத்து போன விவசாயியோட ஊர்ல ஒன்றும் கலவரம் இல்லையா சார்? கலவரம் நடக்கிற மாதிரி தான் சார் இருந்தது. ஆனா இபி மினிஸ்டர் மர்டர எம்எம்எஸ்ல பார்த்ததுனால மக்கள் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். மக்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஆனா அரசியல்வாதிங்க வயலண்ட் ஆயிட்டாங்க. பாரதி, இதெல்லாம் விட்டுற. பூவா இந்த காலேஜை சுத்தி வந்த மலரு பணமா கருகி கிடந்தா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சரி, நீங்க கிளம்புங்க. பாரதி ப்ளீஸ். பாரதி, மலர் விழிய நினைச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? கிளாஸ்க்கு வா. டேய், மலர் விழி சாகலடா, நம்ம எல்லாரும் கூட வாழ்ந்துக்கிட்டு தாண்டா இருக்க. ஒருத்த புதுசா செல்போன் வாங்குறான், அதுல ஒரு எம்எம்எஸ் வருது, அதை ஓபன் பண்ணா டிபில் ஒருத்த கொலைய லைவ் வீடியோ எடுத்து அப்படியே அனுப்பிருக்காங்க சார். யாரு? வில்லனா? ஹீரோ சார். இப்பெல்லாம் கொலை பண்ணுறவன் தான் சார் கதாநாயகன். ட்ரெண்டே மாறி போச்சு சார். டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடியூசராக இருக்கேன், ஹீரோ வில்லன்லாம் கொஞ்சம் நல்ல ஆளாக பார்த்து போடியா. ஒரு நிமிஷம் சார். ஹீரோ வில்லன் டைரக்டர், குட் காம்பினேஷன். இந்த அட்வான்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நாலு இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. இனிமேல் கேட்க மாட்டேன் சார். சார், நீங்களே மயில இருக்கீங்க, உங்களையும் நான் இந்த படத்தை சூப்பரா யூஸ் பண்றேன். இன்னும் ஆரம்பிக்கலையே, சீக்கிரம் பின்னாடி போயா ஆரம்பிக்க போறாங்க. சரக்கு வந்து சம்பாதிக்கிறியா? ஹலோ, அந்த கலெக்டர் மணிமேகல என் வேஷ்டி அவத்து சீப்ல ஏத்திட்டானே. அண்ணே, நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீங்க அவளை அசிங்கப்படுத்தே, ஆனா அதை பார்க்க நான் உயிரோட இருக்க மாட்டேனே. ரமேஷ், சொல்றது கேள்றா, வேணாடா. படிக்கிற பசங்க கொஞ்சம் ஒத்துமையா இருக்க மாட்டீங்களா? இப்ப உதாரணத்துக்கு, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும். இதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். டீ, தண்ணி, ஜூஸ் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. கரெக்ட். பீர், பிராந்தி, ரம் என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். உனக்கு போய் புத்தி சொன்ன பாரு, 199 ரூபா செருப்பு இல்ல, அதை கொண்டு என்ன அடிச்சுக்கணும் ஆளும் மண்டையும். சார் பால் நமிதா என்று சொல்லி பாருங்கள், உதடுகள் ஒட்டும். திரிஷா, நயன்தாரா, அசின் என்று சொல்லிப்பார், உதடுகள் ஒட்டாது. என்னையே மாத்திருவாங்க போல இருக்கு. சூப்பர் ப்ரொபோசர். குட் மார்னிங் சார். கேட்டனா இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன வம்பு இழுக்கிற? உள்ள அவங்கள்ட்ட வாங்கினதே போதும், போ. ஒரு டீ போடுங்க. சரி பாரதி. நம்பிந்தா ஸ்ட்ராங் டீ. பேப்பர் பார்த்தாமலையா? என்னாச்சு? ஹைதராபாத் குண்டோடிப்புல 90 அப்பா பொதுமக்கள் பலியாயிட்டாங்களாம். பூவுக்கிறவங்கல இருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க வரைக்கும் செத்து போயிட்டாங்க. பாம்பு எங்க எப்போ வெடிக்க போகுதுன்னு பயமா இருக்கான். ஹைதராபாத்ல குண்டு வச்சவன் இப்ப சென்னையில தான் பதுங்கி இருக்கான்னு பேப்பர்ல போட்டிருக்கு. என்ன வேணா நடக்கணும்.
குழந்தைகள் உட்பட 90 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். குண்டுவெடிப்பில் ஈடுபட்டுள்ள தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் பதுங்கி இருப்பதாக வெளியான தகவல்களால் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. தீவிரவாதிகளால் பொதுமக்கள்